எடுத்துட்டு போய் கொடு. சரிம்மா. யாருக்கு? யாரோ நிலம் வாங்க வந்திருக்காங்களாம். நம்ம நிலம் விற்க போறோமா? நிலம் விற்காம நகை வாங்காம எங்காவது கல்யாணம் நடக்குமா என்ன? உன் அக்கா கல்யாணத்துக்கு 10 லட்சம் தேவைப்படுதுல, அதனால ஒரு 5 ஏக்கராவை விற்கிறாங்க. ஏக்கருக்கு ஒரு 3 லட்சம் கூட வரணும். பக்கத்துல வாய்க்கா வேற இருக்கு. ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டைக்கு மேல மகசூல் கிடைக்குங்க. நீங்க பணம் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்றீங்க. 2 லட்சத்துக்கு மேல கொடுக்க முடியாதுங்க. கொடுக்க முடியாதுங்க. எங்களுக்கு அவசரம், நீ இப்படி அநியாயத்துக்கு ரேட்ட குறைக்கிறீங்களே. அவ்வளவுதானே, நாம வாங்க போனா யானை விலை சொல்லுவாங்க, விற்க போனா பூனை விலை கேட்பாங்க. அவர் பேசுறது உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, பணம் மட்டும் ஒரு வாரத்துல வேணும், அது புரிஞ்சுங்க. நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு தரதுக்குள்ள 10 லட்சத்துல ஒரு பைசா குறையாம கொடுத்துறங்க. கொடுத்துருவாருங்க. நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலிங்க, எல்லாருக்கும் கையெழுத்து போட தெரியும். உங்க பேரங்கிட்ட கூட அவனும் போடுவான். போட மாட்டாருன்னு சொல்ல வரலங்க. இதுல பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். 3 லட்சத்துக்கு போக வேண்டிய நிலத்தை நான் 2 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேனேன்னு அவர் என்னை ஏதாவது நீங்க விக்கிறீங்கன்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். கேம்ப் பேப்பர்ல இருக்கா? இருக்குங்க, ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. என்ன விட்டுடுங்க மூர்த்தி ஐயா, உங்க நிலத்தை நான் வாங்கல. வாங்கலங்க. ஏன் திடீர்னு? என்ன பிடிக்கலையா இல்ல நான் சொன்ன ரேட்டு பிடிக்கலையான்னு தெரியல, மூர்த்தி ஐயா பேரனுக்கு இந்த நிலத்தை விக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன விட்டுடுங்க சார். வரோங்க வரோங்க. உனக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, அவங்க முன்னாடி எங்க மானத்தை வாங்கணுமா? இன்னும் எதுக்காக நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் இந்த வீட்டுல இருந்தா பொண்ணுங்க கல்யாணம் மட்டும் இல்ல, பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாது. பார்த்துக்கு வந்துட்டான தலையை தூக்கி சாண்டிங்கல்ல, அதான் இப்ப தலையில ஏறி மெதிக்கிறான். இனிமே இந்த வீட்டுல ஒரு சுபகாரம் நடக்காது. காலில் பண்ண காரியம் பார்த்தாதா? இப்படி இப்படின்னு மிரட்டினியாமா அவனை? நிலம் வாங்க வந்தவன அடிச்சிருவேடா நீ? விரலை காட்டி மிரட்டலாம், பெரிய ரவுடி மாதிரி. எவ்வளோ வேணும் லலிதா கல்யாணத்துக்கு? எவ்வளோ வேணும்? 10 லட்சம். ஏன் நீ கொடுக்க போறியா? இழந்தது போதும் தாத்தா, நிலத்தையும் அழைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கம் சிட் டவுன், உங்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். 1991 பெரம்பலூர் லோக்கல் லீடர் மீட்டிங் நடக்கிறப்ப சாப்பிடுச்சிருக்கீங்க. வெல் கமிங் டு த பாயிண்ட், ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு மரம் நடந்திருக்கு. அப்போசிஷன் லீடர் செங்குட்டை வந்த இந்த விஷயத்தில் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணியிருக்கா. எதை வச்சு சொல்கிறீங்க? டெலஸ்கோபிக் கன், நெட்டில புல்லட், காஸ்ட்லி மர்டர். ஓ, சுமாரா எவ்வளவு வாங்குவாங்க? 1 கோடி இல்ல 2 கோடி. அவ்வளவா? இந்த வேலையெல்லாம் விட்டு பேசாம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. சரி, அவ்வளவு பணத்தை எங்க மறைச்சு வைப்பாங்க? பேங்க்ல தான். பேங்க்லயா? அங்க மறைச்சு வைப்பாங்கன்னு உங்களுக்கு கூட டவுட் வரல? உண்மைதான், இந்த கேஸ்ல எந்த பக்கம் போனாலும் அந்த வழி க்ளோஸ் ஆயிடுது. யூசி, செங்குட்டவன் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு கார், ஒரு பெட்ரோல் டேங்கர் ஒன்று கொண்டு போது இருக்கு. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த ரெண்டுத்தையும் வாடகைக்கு எடுத்தவன் ஒருத்தன், அது இவன். அந்த ஆக்சிடென்ட்டில் இவனை செத்து போயிட்டான், அதோட கேஸ் நின்று போச்சு.
இவன் கொல்ல மாட்டான். என்கிட்ட வேலை செஞ்சவன் தான் இவன். இவன் எஸ்கேப் மட்டும் பிளான் பண்ணுவான். மர்டர் பண்றது இன்னொருத்தர். யாரு? நந்து. எப்படி இருப்பான்? உயரமா இருப்பான். கண்ண அவன் கண்ண எப்படி இருக்கும்? வேட்டைக்கு போகும்போது புலியோட கண் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். தீப்பொறி மாதிரி கோபத்தோட. அவன் உங்களால பிடிக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் யோசிச்சோ ஒண்ணு மட்டும் கொட்ட விட்டுறியா. தேங்க்ஸ். லெட்ஸ் சர்ச். செங்குட்டுவன் மர்டர் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னால இருந்து எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்லயும் கோடி ரூபாயோ இல்ல அதுக்கு மேலயோ எந்த இண்டிவிஜுவலுடைய அக்கௌண்ட்லயாவது டெபாசிட் ஆயிருக்கான்னு விசாரிங்க. சார், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேங்க்ல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க சார். லஞ்சம் கொடுங்க. இந்தியால அது கொடுக்கலாம், எந்த வேலையும் நடக்காது. சர்ச் 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 சர்ச். பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா என்ன செய்யணும்? முதல்ல வாங்கின லோன் அடைக்கணும். அதை அடைக்க தானே லோனு. என்ன மூர்த்தியா எங்க வந்திருக்காரு? என் பேரன் பார்த்த சாரதி. திரும்பி வந்துட்டே கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு செக் கொடுத்துருக்கான். நான் பேங்க் ஆஃப் டேஞ்சல்லேருந்து பேசுகிறேன். அக்கௌண்ட் நம்பர் 7918499லேருந்து இங்கே ஒரு செக் வந்திருக்கு. கஸ்டமர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நான் இவருக்கு இங்கே கேஷ் பே பண்ணிடுவேன். டிரான்சாக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ சார், நேம் நந்தகோபால். அக்கௌண்ட் நம்பர் 7918499. லாஸ்ட் 2 இயர்ஸ் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோட டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற அட்ரஸ் என்கொயரி பண்ணதுல அது ராங் அட்ரஸ்னு தெரிஞ்சிருக்கு. ஓ, இப்போ எவ்வளவு இருக்கு அக்கவுண்ட்ல? 1 க்ரோ சார். எனி ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்? ரீசன்ட்டா 10 லட்சம் இன்னொரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். எந்த பேங்க்? பேங்க் ஆஃப் தஞ்சூர் கீரமங்கலம். ஆ, பேர் என்ன? ரிசல்ட் சார். ஆ, உங்க பேர் இல்ல, அது நந்தகோபால். இப்ப ஆபீஸ்க்கு சார். ஆ, கீரமங்கலம். ஆஞ்சநேய பிரசாத் ஃப்ரம் ஆடிட் டிபார்ட்மெண்ட். எப்போ வந்தீங்க சார்? இந்த க்வெஸ்சன் வேஸ்ட். நீங்கள் பார்க்க போதா உள்ள வந்தா இவ்வளோ பெரிய க்ளாக் இருக்குல்ல, பார்க்க வேண்டியது. என் பேர் சம்பத் சார். நான் கேட்டேன். என்ன வேணும் சார்? இப்போ தான் ஒருபடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். இந்த 10 லட்சம் ரூபாய் செக் யாருது? இது சத்யநாராயண மூர்த்தின்னு இங்கே பக்கத்தில் வேம்பங்குடி கிராமத்தில் இருக்காரு. அவர் பேர் அவருக்கு கொடுத்தது. பேர் என்ன? பார்த்த சாரதி. பார்த்து 7918499 நந்தகோபால். 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 ஆனா இங்க பார்த்த சாத்தியம் இருக்கு. எப்படி சிக்னேச்சர் நான் சரியா பாக்கல சார், தெரிஞ்சவங்க தானேன்னு.